10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, தூத்துக்குடி அருகே புன்னகாயல் கடல் பகுதியில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 படகுகள் மீது சிறிய வகை சரக்கு கப்பல் மோதி 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் கிழித்து சேதமடைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னகாயல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சகாயராஜ் மற்றும் ஜெனிஸ்டன் ஆகிய 2 மீனவர்கள் தங்களது 2 ஃபைபர் படகில் 13 மீனவர்களுடன் புன்னகாயல் கடற்பகுதியில் ஆழ்கடலில் கடந்த அக்டோபர் 2 அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டு இருந்தனர். மாலத்தீவில் சரக்கு இறக்கிவிட்டு அந்த பகுதியில் அத்துமீறி நுழைந்த 2 சிறிய வகை கப்பல்கள் மீனவர்களின் ஃபைபர் படகுகளின் மீது மோதியுள்ளது. மீனவர்கள் யாரும் காயமடையவில்லை என்றாலும் அவர்களது வலையை கிழித்துவிட்டு அந்த கப்பல்கள் நிற்காமல் சென்றன. இதில் உயிர் தப்பிய 13 மீனவர்களும் ஊருக்கு திரும்பி ஊர் கமிட்டியிடம் தகவல் தெரிவித்து சரக்கு கப்பல் கிழித்த வலைகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் நின்று கப்பல் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து தங்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே கடந்த மாதம் 20 இவ்வாறு ஒரு கப்பல் வலைகளை கிழித்து மீனவர்களின் வலைகள் சேதமானது. தற்போது மீண்டும் இவ்வாறு நடந்திருப்பது மீனவர்களுக்கு கடலுக்கு செல்லவே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் கூறியுள்ளனர்.